ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் அசார். ஹாய் AKSQUAD, எல்லாம் அப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயில் பார்த்தப்பே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்னென்ன தெரியலங்க, இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சோகமாகவே தான் போயிட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, கண்டினியூஸாக நிறைய ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரைடர் 1000 சொல்லிட்டு ஒரு ரைடர் வந்து ZX-NR போயிட்டு கிராஷ் ஆகி ஸ்பாட் ரோட்டில் இறந்து போனார். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு தம்ப்நெயில் வச்சுருந்தேன் இல்லையா, அவர் போய் வந்து பார்த்தீங்கன்னா BMW S1000RR ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. இவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எதுவுமே வெளியே வரல. வராத வரையும் நான் ரொம்ப சந்தோஷம் தான் நான் நினைக்கிறேன். அந்த இந்த ஆக்சிடென்ட் வந்து எப்படி ஆச்சுங்கிறத நான் சொல்ல போகிறதும் இல்லை, ஏன்னா எனக்கும் வந்து ப்ராப்பராக தெரியாது. பட் இவர் ஒரு ரைடிங் குரூப்பில் இவரும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சவர். ஸோ அந்த ரீசன் கண்டி தான் வந்து நான் இதை வந்து நான் சொல்கிறேன். எதுக்கு இதை மெயினாக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இதே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாப்புலரான யூடியூபர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க நார்மலாக ஆக்சிடென்ட் ஆனாலுமே நம்ம மீடியாஸ்லாம் சொல்ல வேணாம், அவங்க இப்படி போய் இறந்துட்டாங்க அப்படி போய் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்தை வந்து வேணும்னே திணிச்சிருவாங்க. அது என்ன ரீசன்னே தெரியல, ரொம்ப கேவலமாக வந்து பண்ணாங்க அந்த 1000 ரைடர். அந்த பையன் வந்து இறந்து போனதில் நான் கூட லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னா, அவர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட கூட போனவரோட வீடியோ கிளிப் வந்து பார்த்தேன். கடைசியாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது 60 or something அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருந்தாரு. பட் அதுவும் எந்தளவுக்கு உண்மையாச்சு அப்படிங்கிறத தெரியல. ஆனால் நடந்தது என்னவோ, ஆனால் நம்ம மீடியாஸ் வந்து நம்மளுக்கு போர்ட்ரே பண்ணுறது வேறு என்னமோ. என்னை பொறுத்தவரையும் இந்த ஆக்சிடென்ட் வந்து வெளியே வராது ரொம்ப சந்தோஷம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு ஏதாவது நடந்திருந்தாலுமே இவங்க லைட்டாக கொஞ்சம் நியூஸ் வந்தாலும் அதை அப்படியே வேறு மாதிரி மாற்றி இவங்க TRP கண்டென்ட் காட்டி ஏதாவது ஒன்று வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அது வரையும் வராத வரையும் நான் வந்து சந்தோஷம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக உங்கள் நீங்கள் தான் கேர் எடுத்துக்கணும், உங்களை நீங்கள் கேர் எடுத்து தான் ஓட்டிக்கணும். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் ஓட்டும் போது வண்டியெல்லாம் பார்த்து ஓட்டுங்க. அந்தன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி முத்துப்பேட்டை ரைடு வந்து போனதுங்க. ஆக்சுவலாக அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் வந்து கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் வந்து கேட்கல, அதனால் எப்படி அதை அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்ட்டு போயிட்டு நம்ம பர்மிஷன் கேட்க போவோம். அங்கே நடந்த ஒரு சில கூத்தெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்தன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட திருச்சி மீட்டப் May 13th சாட்டர்டே ஈவினிங் 4:30 கோர்ட் ரோட் வந்து நடக்க போகுது. அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வெறும் 2 days தான் பேலன்ஸ் இருக்குது. திருச்சி மீட்டப் எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிறது தெரில, வேற லெவலில் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொந்த ஊர் வேற, பட் எந்த அளவுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியலை. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிமா, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறப்ப நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, தயவு செய்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ண விஷயம் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரஸ்ல கேக்கணுமா இல்ல போட்டு பாரஸ் தானே பாரஸ் பிரச்சனை
தயவுசெய்து வேணாம் ப்ரோ, அப்படி ஓட்டாதீங்க. நீங்கள் தனியாக இல்லை ரெண்டு பேர் போகிறப்ப கூட இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பையன் விழுந்துருப்பான் ப்ரோ, கடைசியாக உட்காந்துருந்தது யார் விழுந்துருந்தா நல்லா தம்பியாக. எல்லாரும் பைக்கில் வந்துருந்தாங்க, தம்பி மட்டும் சைக்கிள் எவ்வளோ தெரியுமா? ஏய், இந்த பையன் வீட்டுக்கு வந்திருக்காருவா? ஆமாம், சாட்சியில் ஒன்று பார்த்தேன். ஆ, சாட்சியில் சாட்சியில் வர பார்த்தியா? என்னென்ன சொன்னால் வருங்க ப்ரோ. யாரும் எல்லாம் அவங்க ஜூஸ் குடிக்கலாம். ராம்நாடு நீங்கள் கிடையாது. ஆ, வெக்கப்படுறடா. இல்லை எட்டு பேர் மொத்தம் போறோம். இருந்தாலும் சொல்ல மாட்டாங்களே. சும்மா கழட்டி, சும்மா கையில வச்சுக்குவா. ஒரு நாள் வந்துட்டு மொத்தமா கூண்டோட ஏற்றி உள்ள ப்ரோ. பாய் ப்ரோ. ஆ, ஓ, கன்ஃபார்மா கால் பண்ணுங்க, நான் சொல்றேன் எந்த வழியாக. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளார போயிட்டு என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். உள்ளார கேமரா அலோட என்னங்கிற தெரில. அதனால தான் ஹெல்மெட்டை கழட்டி நான் கையில் வச்சு கொண்டு போயிட்டுருக்கேன். ஏதாவது ஒன்றுன்னா எங்கள் அண்ணன் குரு பார்த்துக்குவார். இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும்? ஆறு கிலோமீட்டர். சரி, நமக்காண்டி வாழ்க்கையை அர்ப்பணிக்க போற தெய்வமே இருக்கிறதுலயே தக்கணும்.
அங்கே சண்டை கொடுத்து தண்ணியில் குதிக்கிறது இது போல என்ன பண்ணிட்டாங்க. அதனால ஒரே சான்ஸ் நான் ராம்நாட்டேன்னு வந்து கொடுத்தாரா. அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ரேஞ்சர் சென்னின்னு ஒரு மேடம். அப்போ நம்மளுக்கு வந்து யாருக்கு ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்மிஷன் வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் போகணும். இங்கேருந்து ஏதோ ஒரு 6 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்க? ஆமாம். ஸோ நம்ம இப்போ வந்த வழியில் தான் திருப்பியும் போகணும். சரி வாங்க நம்ம போயிட்டு அந்த அலையாத்தி காடுக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் நம்ம இப்போ வந்து டிக்கெட் எடுத்தாச்சு ப்ரோ. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போகணுமா? 6 கிலோமீட்டர் அங்கே போய் நம்மளை ஆனால் இறக்கி விட மாட்டாங்க. ஆனால் நம்ம இறக்கி விட வைக்கிறோம், அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்குகிறோம். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ. எங்கேருந்து வரீங்க? இங்கே லோக்கல் தானா? ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் ஏதோ இருக்கேன் ப்ரோ. அப்படியா? ஆ சரி சரி கண்டிப்பாக ப்ரோ. ஆ அப்படியே செல்ஃபி எடுத்துடலாம். ஓகேவா? சரி ப்ரோ பார்த்து போங்க. பை 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 பை. ஓகே ப்ரோ. ஸோ போலாமா ப்ரோ? ப்ரோ கைஸ் ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருந்தார். அவர் வந்து ரகட் பையாக இருப்பார் போலக்கு. கொஞ்சம் கூட சிரித்து பேச மாட்டேங்கிறார் அவர். ப்ரோ எப்போ அந்த தண்ணியெல்லாம் ஸ்நாக்ஸில் வந்து சேர்ந்துச்சு? தண்ணியெல்லாம் எப்போ ஸ்நாக்ஸில் சேர்த்தாங்க? அந்த தண்ணி இல்லை, இவங்க வந்து வேறு தண்ணி. இல்லை குடிக்கிற தண்ணி தான் எப்போ ஸ்நாக்ஸில் சேர்ந்துச்சுன்னு கேட்குறேன். சரிங்க. ஸோ